வெல்கம் டு தமிழ் குழியின் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஆண்களின் விந்தணுக்களை உற்பத்தி செய்யும் சுரப்பியை பாதுகாப்பது எப்படி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் ஆண்களை தாக்கும் பொதுவான புற்றுநோய் தான் இந்த ப்ரோஸ்டைட் புற்றுநோய் ஆண்களுக்குள் ஏழு பேரில் ஒருவர் இந்த ப்ரோஸ்டைட் புற்றுநோயுடன் வாழ்ந்து வருகிறனர் ஆண்களின் இனப்பெருக்க உறுப்பில் இருக்கும் புரோஸ்டேட் சுரப்பி மிகவும் முக்கியமான வேலை செய்கிறது அதில் உடலில் ஈடுபடும் போது வெளிவரும் அடர்த்தியான மற்றும் வெள்ளை நேர விந்தணுவை உற்பத்தி செய்கிறது இந்த புரோஸ்டேட் சுரப்பி மிகவும் பெரிய அளவில் இருக்காது அது ஒரு வால்நட் போல அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய பந்து போல தான் இருக்கும் புரோஸ்டேட் சுரப்பியானது சிறுநீர்ப்பைக்கு சற்று கீழே மற்றும் மனக்குடலுக்கு முன்பே அமைந்திருக்கும் இதை சுற்றி சிறுநீர்ப்பையிலிருந்து சிறுநீரை கொண்டு செல்லும் சிறுநீர் மேல் பகுதி இருக்கும் ஆகவே புரோஸ்டேட் சுரப்பின் பிரச்சனை ஏற்பட்டால் அதனால் சிறுநீர் மற்றும் பாலியல் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே ஒவ்வொரு ஆண்களுக்கும் புரோட்சை சுறுப்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகும் இந்த புரோட்சைட் புற்றுநோய் நாற்பது வயதை ஆண்கள் நாற்பது வயதை ஆண்கள் எட்டும் வரை தாக்காது ஆனால் நாற்பது வயதிற்கு மேல் ஆகிவிட்டால் ஆண்கள் புரோட்சைட் பிரச்சினையை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த நிலையில் அவர்கள் புரோசை சொறுப்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுகள் மூலம் அதை பாதுகாக்க முடியும் உங்களுக்கு புரோட்சை சொறுப்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுகளை எதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்பர் ஒன் செலினியம் உணவுகள் செலினியம் உடலில் உள்ள செலுகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் நல்ல பாதுகாப்பை வழங்கும் ஆய்வு ஒன்றில் செலினியம் நிறைந்த உணவுகள் புரோசைட் புற்றுநோயின் ஆபத்தை குறைப்பதாகவும் தெரிய வந்துள்ளது அதே சமயம் செலினியத்தை அளவாக எடுப்பதன் மூலம் அதன் நன்மைகளை பெற முடியும் அதையே ஒருவர் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் அது கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மீன்கள் கடல் உணவுகள் நட்ஸ் பூண்டு போன்றவற்றில் செலினியம் சத்து அதிகமாக உள்ளது இரண்டாவது லைக்கோபைன் உணவுகள் லைகோபைன் மற்றொரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் இது புரோசைட் சுரப்பில் உள்ள செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறி பெருக்கமடைவதை தடுக்கும் புரோசைட் புற்றுநோய் வரும் அபாயத்தை குறைக்கும் லைகோபைன் பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு நிறுத்தி அளிக்கும் பொருளாகும் இந்த லைகோபென் தக்காளி தர்பூசணி போன்ற வளம் இந்த போன்ற காய்கறிகளில் வளமாக அமைந்துள்ளது லைகோபென் புரோசைட் புற்றுநோயின் ஆபத்தை குறைப்பதோடு நுரையீரல் மற்றும் வயிற்று புற்றுநோயின் ஆபத்தையும் குறைக்கும் பல ஆய்வுகளில் லைகோபென் இருந்த உணவுகளை சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடுவதே சிறந்த பலனை தரும் என்று கண்டறியப்பட்டுள்ளது மூன்றாவது பார்க்கோலி மற்றும் முட்டைகோஸ் பார்கோலி முட்டைகோஸ் போன்றவற்றில் நார்ச்சத்து விட்டமின் சி கால்சியம் பீட்டா டாகரோடின் விட்டமின் பி சிக்ஸ் போன்றவை ஏராளமான அளவில் உள்ளது இதனை சாப்பிட்டால் வயிற்றில் அது செரிமானாகும் போது வெளிப்படும் ஒரு பொருள் புற்றுநோய் எரிப்பதாக ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது நான்காவது பாலிபினாக்கள் பாலிஃபினாக்கள் பல்வேறு உணவுகளில் உள்ளது அதில் கிரீன் டீ ஆப்பிள் மாதுளை சோயா போன்றவை குறிப்பிடத்தக்கது பாலிஃபினாக்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளை எரித்து போராடி உடல் செல்களுக்கு பாதுகாப்பு அளித்து புற்றுநோய் செல்களை பெருக்கப்படுவதை தடுத்து அளித்து புற்றுநோயின் ஆபத்தை குறிக்கும் எனவே இந்த உணவுகளை அதிகம் சாப்பிட்டு புற்றுநோய் ஆபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவது அலர்ஜி எதிர்ப்பு உணவுகள் உடலை தாக்கும் நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுவதற்கு அலர்ஜி எதிர்ப்பு சக்தி உடலுக்கு அவசியம் தேவை இத்தகைய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை குறிப்பிட்ட உணவுகளில் அதிகம் உள்ளது அந்த உணவுகளை உட்கொண்டு வந்தால் உடலில் உள்ள அலர்ஜி அளவு குறையும் நாள்பட்ட அலர்ஜி உடலில் சில பிரச்சனைகள் உண்டாக்கும் குறிப்பாக புற்றுநோய் வரவழைக்கும் ஆகவே இஞ்சி வெங்காயம் பூசணி விதைகள் போன்றவற்றை அடிக்கடி உட்கொள்ளுங்கள் ஸோ நான் இப்போ சொன்னேன் இந்த ஐந்து டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஐந்து டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது போன்ற ப்ரோஸ்டேட் புற்றுநோயிலேருந்து உங்களை காத்துக்குங்க ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க மேலும் இதுபோல் வீடியோக்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சம்மிஸ் இதை கிளிக் பண்ணுங்கள் நன்றி